பிரத்தியேகத்தையும் புரிந்து கொள்ளுகிறான் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற என் பேர் ஐயப்பா, ஒரு ஐயப்பனை ஏசப்பா தேடி வந்தாருங்க. எங்க அப்பா ரெண்டுமே பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு நேர்ந்து பத்தி எனக்கு ஐயப்பான்னு பேர் வச்சாங்க. நான் 3rd class படிக்கும் போது என் ஃப்ரெண்டு வீட்டில் மாடியில் ஏணிப்படியில் ஏறி விளையாடும் போது மாடியிலேருந்து தவறு கீழே விழுந்தேன். கீழே விழுந்தோன்னா டாக்டர்ஸ் கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாங்க உங்கள் பையனுக்கு மூளையில் அடிபட்டுச்சு, இன்னும் 20 நிமிஷத்தில் அவன் செத்து போயிருவோம், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. யாருனே தெரியாத ஒரு போதகர் இந்த தகவலை கேட்டு எனக்காக ஜெபிக்க வந்தான். ஆனால் என்னுடைய தாயின் தகப்புன்னு சொன்னாங்க, இல்லை இல்லை வெளிநாட்டு கடவுளை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு இயேசுவை சொன்னாங்க. ஆனால் அந்த போதகர் வருந்து கேட்டு செத்து போகிற நிலைமையில இருந்த எனக்கு என் பாடியை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அந்த நேரத்தில் அந்த போதகர் என்னுடைய தலையில் கை வைத்து ஆண்டவரே இந்த ஐயப்பனுக்கு சுகத்தை கொடுன்னு ஜெபித்தார். அன்னைக்கு அவர் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் என் ஜீவனோடு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஐயப்பனை தேடி அந்த பேரை வச்ச சாமி வரலங்க, யாருனே தெரியாத ஒரு இயேசுவனே தேடி வந்தா. என் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்து நாங்கள் குடும்பமா ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போக ஆரம்பிச்சோம், எல்லாரும் எங்களை ஒதுக்குனாங்க, எங்க உறவினர்கள் எல்லாம். ஏன்னா எங்க அப்பா ஒரு கோயில்ல பூஜை பண்ணுகிற ஒரு பூசாரியானவர், எங்க குடும்பம் பாரம்பரியமா சாமி ஆடுற ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்க வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்க வந்தாலும் ஒரு சொம்புல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க, ஏன்னா உங்க இயேசு சாமி எங்களை தொத்தீரும்னு சொல்லுவாங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்க சந்தோஷமா இருக்கலாம், வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், வெளிநாட்டுல இருந்து பணம் வரும், இப்படிலாம் பீலா விடுவாங்க. ஆனா தெரியுமாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில இருந்ததெல்லாம் போச்சு. எங்க அப்பாவுக்கு இருந்த கடையை வித்தோம், எங்களுக்கு இருந்த வீட்டை வித்தோம். அப்புறம் பார்த்தோன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டோம். சாப்பிட வழி இல்லாம ஒரு 10க்கு 10 ரூம்ல என் குடும்பத்துல நாங்க 5 பேரும் படுத்து கிடப்போம். நானும் என்னுடைய சகோதரிகள் வீட்டுல தூங்கிட்டு இருப்போம். எங்க அப்பா எந்திரிச்சு செவுத்தெல்லாம் சுரண்டிட்டு இருப்பாங்க. என்னடா அப்பா செவுத்த சுரண்ட சொந்தக்காரங்க நம்ம சாமியை கும்பிடும் போது அது நல்லா இருந்த ஏதோ ஒரு சாமி உன் பிள்ளைக்கு உயிரை கொடுத்துன்னு சொன்னீங்க, உன் பிள்ளை உயிர் அந்த சாமி கேட்டுச்சுல கொடுத்தனா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா என் தாயும் தகப்புன்னு சொன்னாங்க, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த இயேசுதான் ஜீவிக்கிறவர்னு சொல்லி குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்தோம், சபைக்கு போக ஆரம்பிச்சோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, இயேசுதான் மெய்யான தெய்வம்னு நின்னோம். பயங்கரமான தரித்திரம், சாப்பிட வழி இருக்காது, போடுறதுக்கு நல்ல யூனிஃபார்ம் இருக்காது. நான் 8th class 9th class படிக்கும் போது தெரு தெருவாய் நோட்டீஸ் போட ஆரம்பிச்சேன், போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சேன். யாராவது எனக்கு ஒரு 2 புரோட்டா வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா, கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்டையும் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு வெக்கமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு டியூஷன்ல போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா எங்க அம்மா அப்பாவோட படிக்க வைக்க காசு இருக்காது. ஆனா நாட்கள் ஆக ஆரம்பித்தது, கத்தர் எங்கள் குடும்பத்தை உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் 12th வகுப்பு முடிச்சேன், எங்க குடும்பத்தை யாருமே காலேஜில் போய் படிச்சதில்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் கல்லூரியில் போய் படிக்கணும்னு அநேக காலேஜில் திருநெல்வேலியில் போய் அட்மிஷன் போட்டேன், எந்த காலேஜில் எனக்கு சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வெக்ஸாகி இனிமேல் எனக்கு படிப்பு வேண்டாம் ஒன்று வேண்டான்னு ஒரு பழக்கடையில் 80 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதே போதகர் என்னை தேடி வந்தா, என்னை தேடி வந்து நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் நான் இப்படி ஜங்ஷனில் ஒரு பழக்கடையில் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். அந்த கடை எங்கே இருக்குது எதுவுமே சொல்லலை. அவர் தேடி கண்டுபிடிச்சி என்னை அந்த பழக்கடையிலேருந்து அவர் என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு காலேஜில் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தக்காரங்க யாருமே காலேஜில் படிச்சதில்லை. 10th class முடிச்சோடனே வேலையில் தூக்கி போட்டுருவாங்க, பொம்பளை பிள்ளைங்கன்னா 12 முடிச்சோடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பித்தேன். 1st year போய் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு காலையிலேருந்து மத்தியானம் காலேஜ் முடியும். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு காலேஜுக்கும் வீட்டுக்கும் போகிறதுக்கு பஸ் ஃபேர் இருக்காது. போகிறதுக்கு 6 ரூபா, வர்றதுக்கு 6 ரூபா, 12 ரூபா இருக்காது எங்கள் இல்லை. காலேஜ் முடிஞ்சு வந்தேன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு பார்ப்பேன். சாயங்காலம் 4 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வருவேன். மறுபடியும் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் போட போவேன், பால் போட போவேன். நான் காலேஜ் படிக்கும் போது என் காலேஜில் இருக்க எங்கள் மேம் சொன்னாங்க, ஒரு புக்கு வாங்கிட்டு வரணும், அந்த புக்கு 250 ரூபான். எங்கள் காசு இல்லை, லீவ் போட ஆரம்பித்தேன். ஏன்னா என் காலேஜில் என் கூட படிச்சுல நிறைய பொம்பளை பிள்ளைங்க மிஸ்ஸு எழுப்பி விட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி காலேஜுக்கு லீவ் போட ஆரம்பித்தேன். சரி, எப்படியாவது அந்த புக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டட வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். என்னை பார்த்தாலே ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டாங்க, அப்படி ரொம்ப புள்ளியாக இருப்பேன்.
மூஞ்செல்லாம் ஒடுங்கி போய் அப்போ அந்த கட்டட வேலைக்கு போகும்போது ரெண்டாவது மாடிக்கு சாந்தி செட்டி ஏற்ற சொன்னாங்க. என் உடம்ப பார்த்தா சாந்தி செட்டி ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. ஏற்ற ஆரம்பித்தேன், மூணாவது முறை ஏற்றும் போது அந்த சாந்தியை மேலே விழுந்தது. அந்த கட்டடக்காரர் சொன்னார், நீ இதுக்கெல்லாம் லாய்க்கையில்னு கெட்ட வார்த்தையில் திட்டிய நீ அனுப்புனார். அதே சேரு சகோதரி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஏன் ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க, பைக்கில் காலேஜுக்கு வராங்க, ஆனால் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒரு யூனிஃபார்ம் இல்லை, எனக்கு ஒன்று ஒரு நல்ல ஒரு காரியம் எதுவுமே இல்லையான்னு சொல்லி அழ ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சிறுவர் ஊழியத்தை குறித்த பாரத்தை கொடுத்தார். நீ ஆண்டவருக்காக சிறுவர் ஊழியம் செய்யணும்னு சொன்னார். நான் ஆண்டவரை பார்த்து சிரித்தேன். சாப்பிட்றதுக்கே வழி இல்லை ஆண்டவரே, ஊழியம் செய்ய கூப்பிடுறீங்களே, படிக்கிறதுக்கே காசு இல்லை, நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன்னு ஆண்டவர் சொன்னார். உனக்கு சில நண்பர்களும் உன் காலேஜில் தருவேன், அவங்க கூட இணைஞ்சி நீ சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு சொன்னார். அப்போ சிறுவர் ஊழியம் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. ரெண்டு மூணு இடங்களில் போய் பார்ப்பேன், அவங்க பொம்மையெல்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்குறதுக்கு அதிகமாக காசு ஆகும். நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், பஸ்ஸில் போனால் காசு செலவாகும் காலேஜுக்குன்னு சொல்லிட்டு சைக்கிளில் போக ஆரம்பிப்போம். அந்த காசை மிச்சம் பிடிச்சி பிள்ளைகளுக்கு பப்போட்ஸோலாம் பண்ணலான்னு பொம்மை வாங்க ஆரம்பித்தோம். கர்த்தர் நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது அநேக இடங்களில் கர்த்தர் என்னை கொண்டு போய் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவர் ஒரு எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், சிறுவர்கள் மத்தியில் உங்களை கொண்டு நான் ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறேன்னு சொல்லி, சிறுவர் எழுப்புதல் ஊழியங்கள் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம் தமிழ்நாட்டு அநேக இடங்களுக்கு. நான் கல்லூரியில் படிக்கும்போது அநேக சபைகளில் கூப்பிட்டு என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டில் ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் வேலை பார்க்குறேன், ஒரு பக்கம் ஊழியம், இதன் மத்தியிலையும் படித்து கொண்டு பயங்கர விதமான கஷ்டம். என்னென்ன வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலையை செய்வேன், ஏன்னா அடுத்த நேரம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது. அவ்வளவு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நான் நினச்சேன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தான், இதில் ஆண்டவர் வேலை அந்த ஊழியத்தை பண்ண சொல்கிறாரு. இங்கே இருக்கிற அநேகர் சொல்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றிட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன், எனக்கு இந்த கடன் அடைச்சிட்டிங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகிட்டா ஊழியத்துக்கு வந்துடுறேன், எனக்கு இந்த பணம் வந்துச்சுன்னா ஊழியத்துக்கு வந்துடுறேன். இல்லைங்க, நான் எப்படி திரும்ப ஊழியத்துக்கு வந்தேன், சாப்பிட காசு இருக்காது, போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்காது, ஒரு இன்னர் கூட இருக்காது. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஆனால் அதன் மத்தியிலும் வேதம் சொல்லுகிறது, இளம் வயதிலே நுகத்தை சுமப்பது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தேன். நான் தேர்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பக்கத்தில் இருக்கிற முதலூர், தூத்துக்குடி மாவட்டம் முதலூர், நாசரேத் முதலூரில் என்னை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக ஆராதனை நடத்த அழைத்திருந்தார்கள். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் சனிக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி 2016 வருஷம் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு எங்கள் நைட் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போய் எங்கள் அப்பா பக்கத்தில் நைட்டு 2 மணிக்கு படுத்திருக்கிறேன். ஒரு 2.5 மணி இருக்கும், ஊழியத்தில் அவ்வளோ டயர்டு. 3 நாள் கூட்டம், யூத் மீட்டிங், சில்ட்ரன்ஸ் கேம்ப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் அப்பா பக்கத்தில் படுத்திருக்கேன். திடீர்னு எங்கள் அப்பா வாந்தி எடுத்தாங்க, திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, திடீர்னு எங்கள் அப்பா என் பக்கத்தில் படுத்திருந்த என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எனக்கு திகைத்து போனேன். ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்தை தானே ஆண்டவரே செய்ய போனேன், ஊழியத்தை முடிச்சுட்டு தானே வீட்டுக்கு வந்தேன், ஏன் என்னுடைய தகப்பனார் மரித்து போனார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதற ஆரம்பித்தேன். ஏன்னு சொல்லி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணினார்கள். எல்லா தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பாங்க, வீடு சேர்த்து வைப்பாங்க, நகை வச்சுட்டு போவாங்க. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு வச்சுட்டு போனதுன்னா 8 லட்சம் ரூபா கடன், 8 லட்சம் ரூபா கடன். எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்கள் வீட்டில் 8 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லி. எப்படி அதை அடைப்பதென்று எனக்கு தெரியவில்லை. எல்லா கடங்காரங்களும் சொன்னாங்க, தம்பி உங்கள் அப்பா இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, பத்திரத்தில் கையெழுத்து போடு, நீ மாதம் இவ்வளோ வட்டி கொடுக்கணும் கையெழுத்து போடுனாங்க. அவ்வளவு தான் என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினச்சேன். நான் நினச்சேன் என் கூட ஊழியம்ன்ற அண்ணம்மா இருக்கிறாங்க, சில பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும், எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட என் கடன் நடத்தலாம்னு நினச்சேன். எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணினாங்க, அடுத்த சோத்திர கூட்டத்துக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை வரவே இல்லை. கல்லூரி படிக்க வேண்டான்னு அதை நிப்பாட்டிட்டு ஒரு வேலைக்கு மறுபடியும் அதே பழக்கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் என்னை கூப்பிட வந்தாங்க, தம்பி நீ நல்ல ஊழியம் செய்கிற தம்பி, நீ வந்து படின்னு சொல்லினேன். 3ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்க வச்சாங்க, படிப்பேன், முடிஞ்ச உடனே வேலைக்கு போவேன், முடிஞ்ச உடனே எப்படியாவது ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டணும், படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படி செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு கிருபையாக கீபோர்டு கற்றுக் கொடுத்துருந்தாரு. அப்போ நான் நிறைய இடங்களில் நிறைய சபைகளில் போய் கீபோர்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன், மியூசிக் சென்டர்லாம் வச்சு கீபோர்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் வருமானத்தெல்லாம் எடுத்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாதுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. நான் கீபோர்டு கிளாஸ் முடித்து ஃபீஸ் வாங்கியிருப்பேன், வட்டிக்காரன் என் கடை வாசலில் நிற்பான், அப்படி இதுக்கு வட்டி கொடுப்பேன், 1 ரூபா கூட வீட்டில் இல்லாமல். நான் என் தாயும் அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. என் சகோதரிகளை திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா இறந்து போனாங்க. ஆனால் அந்த
நேரத்துல என்ன செய்வதென்று புலம்பி கொண்டு நான் ஒரு மருந்து விஷத்தை வாங்கி நான் என் தாயை செத்து போலாம் நினைக்கிற நேரத்துல நான் எப்பவும் ஜெபிக்கிற எங்க காலேஜ்ல உள்ள ஒரு சாப்பிள்ள போய் ஆண்டவட்ட சண்டை போட போனேன். ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்தானே போனேன். எத்தனையோ வாலிபர்கள் ஊர் சுத்துறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, தேவையில்லாத சினிமாக்கெல்லாம் போறாங்க. ஆனா நான் ஊழியம் செய்ய போகும்போது எதுக்காக என் தகப்பனார் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கதற ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ரோமரில் இக்காலத்து பாடுகள் இனி உன்கிட்ட வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லன்னு சொன்னார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலன்னு சொன்னார். அதுக்கடுத்து கல்லூரியை முடித்தேன், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் போய் வேலைக்கு செஞ்சேன், மாதம் 7000 ரூபா சம்பளம். ஆனால் ஆண்டவர் அப்போ என்கிட்ட சொன்னார், நீ முழு நேரமாக ஊழியத்துக்குமானே. நான் ஆண்டவரை பார்த்து சிரித்தேன், ஆண்டவரே என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்பா வச்சுட்டு போன 8 லட்சம் கடன் இருக்குது, முழு நேரமாக ஊழியம், அது என்ன ஊழியம், ஒரு ஆரம்பிக்கட்டா, ஒரு சுவிசேஷகனா போட்டா, இல்ல நீ சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும் சொன்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்யறது நல்லா இருக்கும்பா, நல்ல ஜாலியா தான் இருக்கும், ஆனா காணிக்க கொடுக்க மாட்டாங்களே. தெரு தெருவா போய் சண்டே கிளாஸ் நடத்தினா அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கும் கூட என்கிட்ட காசு கிடையாதுன்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ 2016 அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி ஒரு சிறுவர் சீசத்துவ முகாம் நடத்தணும், பல இடங்கள்ல இருந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி. என் கையில 1 ரூபா கிடையாதுங்க, ஆனா ஆண்டவர் 2016 அக்டோபர் 10ஆம் தேதி திருநெல்வேலியில செல்வி கல்யாண மண்டபம்ங்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் வைத்து ஒரு முகாமை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். நான் அதை நடத்த போறேன் எங்க அக்கா கிட்ட, எங்க அம்மாட்டலாம் சொல்லும்போது அப்பா வச்சுட்டு போன கடன் கிடைக்கிறதுக்கே வக்கு இல்ல, நீ எல்லாம் மீட்டிங் நடத்த போறியான்னு கேட்டாங்க. ஊழியத்தில் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, எந்த போதகர்களையும் என்னை உற்சாகப்படுத்தல, யாரும் எனக்கு பேக் போன சப்போர்ட் பண்ணல. கர்த்தர் சொன்னார் என்று என் கூட இருக்கிற 5-6 வாலிபர்களை சேர்த்து அந்த கூட்டத்தை நடத்தினேன். 2016 அக்டோபர் 10ஆம் தேதி அந்த கூட்டத்தை நடத்தினோம், சிறுவர் சீசத்துவ முகாம் என்று சொல்லி 1000 பிள்ளைகள் அந்த முகாமில் வந்து கலந்து கொண்டார்கள். 1,60,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த முதல் கூட்டத்தை நடத்தினேன். யாரு காசு கொடுத்தா எப்படி நடந்ததுனே தெரியல, கர்த்தர் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்தா. அப்படி நான் கர்த்தர் என்னை முழு நேரமா கூப்பிட்டாரு, 40 நாள் உபவாசம் இருக்க சொன்னாரு, இருந்த ஆண்டவர் முழு நேரம் வரணும்னு சொன்னாரு. எங்க வேலைக்கு போனாலும் என்னை வேலைக்கு வைக்க மாட்டாங்க, என்னை அனுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் கடைசி ஆண்டவரே பாடுன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யறேன், கொஞ்ச நாட்களுக்குள்ள என் கடன் அடைச்சாதான் மற்றவங்க கிட்ட போய் உங்க கடனை கர்த்தர் அடைப்பாருன்னு நான் பிரசங்கம் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆண்டவர் இந்தியாவில் பல பகுதிகளில் என்னை கொண்டு போய் சிறுவர்கள் மத்தியில் வாலிபர்கள் மத்தியில் சபையில் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். கடந்த 7 ஆண்டுகளாக இந்த சிறுவர் எழுப்புதல் ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எங்க அப்பா வச்சுட்டு போன 8 லட்சம் கடன் எப்படி அடையும் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன், என் ஊழியத்தில் 20 லட்சங்களை விதைக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் சொந்தக்காரங்களா சொன்னாங்க, உனக்கெல்லாம் எப்படி கல்யாணம் முடியும், அவங்க அப்பா வச்சுட்டு போன கடன் இவன் எங்கேயாவது ஊருக்கு தலைமறைவாக போயிடுவான், செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 1 ரூபா கூட கடன் இருக்கக்கூடாது, அப்போ தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர்கிட்ட இந்த 2020 வருஷம் 2020 ஜனவரி மாதம் ஆண்டவர் என் 8 லட்சம் கடன் அடைச்சாரு. மார்ச் மாசம் எனக்கு அலைன்ஸ் வந்தது, செப்டம்பர் மாசம் கர்த்தர் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. யார் காசு கொடுத்தா எப்படி அடைப்பா எதுவுமே எனக்கு தெரியாது. இத்தனை வருஷம் என் சொந்தக்காரங்க இவன் உயிரோட இருக்கான்னு எங்க அப்பா கூட பிறந்தவங்க கூட பாக்கல, ஆனா இதே சபையில வந்து என் திருமணத்துல முன்னாடி வந்து என் தம்பி பையனு பெருமையா சொல்லிட்டு போனாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க, வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாரு, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இந்த ஐயப்பா மேல தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருங்கிறத நான் சரியா புரிந்து கர்த்தர் இன்னைக்கு என்னைய பயன்படுத்த முடியுமா இங்க வந்திருக்கிற வாலிப சகோதரனே சகோதரியே இங்க வந்திருக்கிற பெரியவர்கள் யாராயிருக்கானோ உனக்கு தேவனுடைய திட்டத்தை சரியாய் உங்க வாழ்க்கையில காத்திருந்து நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் இன்னைக்கு நான் அநேக ஊழியர்களை தாங்குவதற்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினவனோ செழிப்பான். நீங்க யார நம்புறீங்க, எனக்கு அந்த இடத்துல இருந்து பணம் வரும், இந்த இடத்துல இருந்து பணம் வரும் இல்லங்க, தேவனை மட்டும் சார்ந்திருங்க. ஆமென். அல்லேலூயா. 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 என்கிட்ட சொன்னாங்க, தம்பி வசதியான இடத்துல கல்யாணம் முடிக்கிறாரு, நல்ல ஒரு வருமானம் வரும்னு. பாஸ்டருக்கு தெரியும், 1 ரூபா கூட டவுரி நான் வாங்கல.
என்ன தேவன் நடத்துவார்னு சொன்னேன். என் கல்யாணத்தை கர்த்தர் ஆச்சரியமா நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவளா இருக்கணும். அல்லேலூயா. அங்கிருந்து உதவி வந்துடும், இங்க இருந்து செய்வோம், இந்த மனுஷங்க கூட ஐக்கிய இருந்து அவங்க செய்வாங்க. இல்ல, எந்த ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். ஒரு ஒரு தங்கத்தை அதை நல்ல ஒரு சொக்க தங்கமாய் மாற்றுவதற்கு, அதை ஒரு ஆபரணமாய் மாற்றுவதற்கு அதை அக்கினியில புடமிடுகிறார்கள். அதை காட்டிலும் வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் புடமிடப்படுகிறது. உங்க வாழ்க்கையில சில நேரம் ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களை உடைக்கிறாரு, சில நேரம் ஏன் தெரியுமா துன்பத்தின் பாதையில் நடத்துறாரு, நீங்கள் உருக்குலைந்து போவதற்கல்ல, நீங்கள் உருவாக்கப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்குவதற்காக. அல்லேலூயா. உங்களை கொண்டு தேவன் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, வாமேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும். ஆனா அவருடைய சத்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு. ஒருவேளை ஆண்டவர் நான் காலேஜ் படிக்கும் போது என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் போது நான் வரல ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் அதே கடனோட தான் இருந்திருப்பேங்க, ஏதோ ஒரு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனும். குறுகிய காலத்துல கர்த்தர் என்னை மேன்மையான ஸ்தலங்களில கொண்டு போய் வைத்தார். அதற்கு நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சியா உங்க முன்னாடி வைக்கிறேன். அதற்கு கர்த்தரே சாட்சி. அல்லேலூயா. ஆமென். நான் இதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருவோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று